வந்தால் முடியும் தோடா. நிறுவனத்தை ஏமாற்ற லாரி திருடு போய்விட்டதாக காவல் நிலையத்தில் லாரி உரிமையாளர் புகார் அளித்திருந்த நிலையில் 10 நாட்களுக்கு முன்பே லாரியை விற்றது அம்பலமாகியுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் அச்சிறுப்பாக்கம் காவல் நிலையத்தில் கடந்த 11ஆம் தேதி கல்பாக்கம் பகுதியை சேர்ந்த அழகுவேல் என்பவர் கல்பாக்கத்திலிருந்து விழுப்புரம் மணல் எடுத்து வர டாரஸ் லாரியை அச்சிறுப்பாக்கத்தில் நிறுத்திவிட்டு சாப்பிட சென்றபோது லாரி காணவில்லை என புகார் கொடுத்திருந்தார். இந்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணை நடத்தினர். லாரி வந்த மார்க்கமாக வந்த சாலையில் உள்ள சிசிடிவி கேமராவில் பதிவான பதிவுகளை சோதனை செய்ததில் புகார் கொடுக்க லாரி வந்ததாக பதிவில் இல்லை. போலீசாருக்கு புகார் கொடுக்க வந்தவர் மேல் சந்தேகம் ஏற்பட்டு அவரை விசாரணை செய்ததில் எனது லாரி உரிமையாளர் அருணாசலம் என்பவர் கொடுத்த யோசனையின் படியில்தான் நடந்ததாகவும் 10 தினங்களுக்கு முன்பே சென்னையில் குமார் என்பவர் மூலம் இந்த லாரியை 13 லட்சத்திற்கு விற்பனை செய்து விட்டதாகவும் லாரி வாங்க ஸ்ரீராம் நிதி நிறுவனத்தில் 10,50,000 பெற்ற கடனை ஏமாற்ற இந்த வேலையை செய்தது தெரிய வந்தது. இதனால் ஓட்டுநர் அழகுவேல், லாரி உரிமையாளர் அருணாசலம் மற்ற குற்றத்திற்கு உடன் இருந்த மணி தட்சிணாமூர்த்தி ஆகிய 4 பேரையும் அச்சிறுப்பாக்கம் போலீசார் கைது செய்தனர். இவர்கள் விற்பனை செய்த லாரியையும் பறிமுதல் செய்தனர். இவர்கள் 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர். இந்த ஓட்டுநர் என்பவரை வந்து எங்களுடைய விசாரணையில் 24 மணி நேரத்தில் நாங்கள் வந்து விசாரணையில் அவர் வந்து செஞ்ச வந்து தவறை நாங்கள் கொடுத்தது வந்து வண்டியே வரலை, வண்டி வராத வண்டி எங்கே வந்து என்னை கொடுக்க சொல்லி இவங்களாம் சொன்னாங்க, ஆனால் இந்த வண்டியை வந்து 10 நாளைக்கு முன்னையே வந்து சென்னையில் விற்று விட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனோட அடிப்படையில் வந்து இந்த ஃபைனான்ஸ் இதுக்கு இந்த வண்டிக்கு வந்து ஃபைனான்ஸ் செய்த ஸ்ரீராம் கம்பெனியினுடைய மேனேஜரிடம் வந்து புகார் பெற்று அந்த புகாரின் பேரில் இந்த வழக்கு செய்யப்பட்டு இந்த 4 எதிரிகளான அருணாச்சலம், மணி, அழகுவேல், தட்சிணாமூர்த்தி ஆகிய 4 நபர்களை கைது செய்து நீதிமன்றத்துக்கு அனுப்பப்பட உள்ளோம். வாகனத்தை உடனடியாக பிரித்து தனித்தனியாக பிரித்து காயலாங்கடைக்கு விட்டு வந்து ஏமாற்றுவதாக தெரிகிறது. இது மாதிரி செய்வர்கள் வந்து காவல்துறையினர் மீது கடுமையான தண்டனைக்கு உட்படுவார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.